தூத்துக்குடி மாநகருக்கு குடிநீர் கொண்டு வந்த கோமான் குருஸ் பெர்னாந்த் மணிமண்டபத்தை காணொலி மூலம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மக்களால் நகர தந்தை என அழைக்கப்படும் குரூஸ் பெர்னாந்த் நகராட்சி தலைவராக 5 முறை தேர்வு செய்யப்பட்டு மக்கள் பணியாற்றியுள்ளார். கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட காலத்தில் வள்ளநாட்டிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தூத்துக்குடி நகருக்கு குடிநீர் கொண்டு வந்து மக்களின் தாகத்தை தீர்த்தவர். மேலும் அரசு மருத்துவமனை, நகராட்சி, பொது மையவாடி உள்ளிட்டதற்கு தனது சொந்த நிலத்தை கொடுத்துள்ளார். ஆகையினால் மக்களால் நகர தந்தை என அன்புடன் அழைக்கப்படும் குரூஸ் பெர்னாந்த் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என தமிழக அரசிடம் தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழ் சாலையில் எம்ஜிஆர் பூங்கா அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டு மணிமண்டபத்தில் அவருக்கு திருவுருவ சிலை அமைக்கப்பட்டது. தூத்துக்குடியின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய ராவ் பகதூர் குரூஸ் பெர்னாண்டஸ் அவர்களுக்கு இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திருவுருவ சிலையை மணிமண்டபத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 78 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த மணிமண்டபம் இன்று முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இது தூத்துக்குடியுடைய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. இன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். தூத்துக்குடியுடைய வளர்ச்சிக்காக, தூத்துக்குடி மக்களுடைய தண்ணீர் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மிகப்பெரிய சவாலான விஷயங்களை எல்லாம் செய்து இந்த மக்களை இன்று இந்த தூத்துக்குடி மாநகரத்தையே உருவாக்கி காட்டியிருக்கக்கூடிய ஒருவருக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை இது. முதல்வர் அமைச்சர் அவர்களுக்கு தூத்துக்குடி சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.